ரெசிபீஸ் ஹோம் ஸ்டைல் சேனல். நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹெல்தி ஸ்நாக்ஸ் வித்தவுட் ஃபயர். ஃபஸ்ட்டு சாக்லேட் சப்ஜா டெசர்ட். இது செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பால் 1/4 கப், நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன், சப்ஜா சீட்ஸ் 1.5 டீஸ்பூன்ஸ், கோகோ பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோகோ பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அடுத்ததாக அந்த பால் ஊற்றி லம்ப்ஸ் வராத மாதிரி நம்ம வந்து அதை கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக இப்படி கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த பாலையும் அதில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை கலந்துக்கோங்க. சக்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள்ஸ்பூன் சப்ஜா விதையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாலில் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். ஒன்ஸ் இதை கலந்துட்டு ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் வெளியே அப்படியே வைக்கலாம். அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா இந்த டெசர்ட் சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். அடுத்ததாக பீனட் சாட் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேர்க்கடலை 1/2 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, தக்காளி 1/2 தக்காளி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் 1/4 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இருக்க எல்லா மசாலா ஐட்டமையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம கிட்டே இருக்க எலுமிச்சம்பழத்தை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான டிஷ். இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ். அடுத்ததாக ஹெல்த்தி நட்டி பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காய்ந்த திராட்சை 1 டேபிள்ஸ்பூன், பூசணி விதை 1 டேபிள்ஸ்பூன், அக்ரூட் 1 டேபிள்ஸ்பூன், சாரப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், பாதாம் 2 டேபிள்ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். அடுத்த பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்ததாக 15 கிட்ட சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை 1 டேபிள்ஸ்பூன். இப்போது நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துட்டு அடுத்ததாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ பிஸ்தா சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு சேர்த்துக்கிறேன், பூசணிக்காய் விதை, அக்ரூட், முந்திரி, இப்போ கடைசியாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு
இதை பல்ஸ் மோடில் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் இருக்க தெரிகிற மாதிரி, ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் நட்ஸ் கடிப்படுற மாதிரி அதை அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக பேரிச்சம்பழத்தையும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸையும் நல்லா சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு அளவுக்கு ஒட்டாமல் இருக்க அளவுக்கு நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம அதை பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான், இது பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு கட்டிங் போர்டில் இதை பிளேஸ் பண்ணிவிட்டு ரோலிங் டின் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் லென்த்தில். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்புறம் சைட்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈக்குவல் லென்த் வர மாதிரி அண்ட் பிரெத்தும் வர மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்து கார்னர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈக்குவல் சைட்ஸ் ஈக்குவல் பீஸ் கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ நாம் வந்து இதை பீசஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக இதை ஈக்குவல் லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. இந்த பர்ஃபி ஒரு ப்ரோட்டீன் ரிச் பர்ஃபி. இது வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து இது டெய்லி பேசிஸில் சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இது நம்ம ஃபயர் எதுவும் இல்லாமல் குக் பண்ணியிருக்கோம். இதை நம்ம செஞ்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும். அண்ட் ஃபைனல் ரெசிபி பார்த்திங்கன்னா ரோஸ்டட் பெங்கால் கிராம் லட்டு. இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/4 கப் உடச்ச கடலை, 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, நெய் 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு, ஏலக்காய் 2. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காவை பிரித்து சேர்த்துக்கோங்க. கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெய் சேர்த்து கலந்துக்கு போகிறோம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. இது ஒரு டோ மாதிரி ஆகிறதுக்காக. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு நல்ல டோ ஆயிடுச்சு. இதை நம்ம லட்டு மாதிரி ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சிக்க போகிறோம். இதில் கேஷ்யூ நட்ஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வித்தின் 5 மினிட்ஸ் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் குக் பண்ணாமல் அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.